Hi, good morning, third standard children. Today we are going to English unit 1, our leafy friends. Leafy friends, who is our leafy friends? Yaar namakku vandu leafy friend appendra mari kuduthirukanga. Listen children. Our leafy friends pathina first on this page number take page number 65. Let us recall name and color the picture. What is it children? Indha tree nu ungalku theriyuma? Yes children, idu vandu mango tree. Appo it is a mango tree. Right now it is a mango tree. Then read the words to your friend. Jug, jam, jack, chat, jet, jump, jill. அப்படினு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்? Read the words, நீங்க read பண்ணி பார்க்கணும். Next பாத்தீங்கன்னா look and say. First one coconut tree. Coconut tree. C-O-C-O-N-U-T T-R-E-E, coconut tree. நம்ம வந்து கோகோனட் ட்ரீ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் உங்களுக்கு வந்து நம்ம கோகோனட் ட்ரீ எப்படியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கோகோனட் ட்ரீயை வந்து இட் இஸ் க்ரோ டு 30 meters டால். இதோட வளர்ச்சி எப்படி இருக்குமா? 30 meters நல்ல ஹைட்டாக இருக்குமா? தென் இது இட்ஸ் அப்ளைஸ் ஃபுட் ட்ரிங்க் அண்ட் செல்ட்டா. இது வந்து என்ன பண்ணுது? நமக்கு ஃபுட்டாகவும் இருக்குது, அது வந்து ட்ரிங்க், அதோட இளநீர் வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்களா ஜாக் ட்ரீ. ஜாக் ட்ரீ பாருங்க சில்ட்ரன், இதுதான் வந்து ஜாக் ட்ரீ. இந்த ஜாக் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதால எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க இல்லையா? அந்த ஜாக் ட்ரீ வந்து ஜாக் ட்ரீ எப்படி ரீட் பண்ணி பார்க்கணும்னா JACK ஜாக் ட்ரீ, TREE ஜாக் ட்ரீ. இப்போ வந்து அந்த ஜாக் ட்ரீ வந்து பீப்புள் ஈட் த ஃப்ரூட்ஸ் அண்ட் நீட்ஸ், அது வந்து என்ன பண்ணோம், அதோட விதையும் சாப்பிட்றோம் அந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றோம். இட் இஸ் அஸ் டு மேக் த ஃபர்னிச்சர் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மரத்தில் என்ன பண்ணுறாங்களா? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபர்னிச்சர், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக் ட்ரீ. இந்த ஃபிக் ட்ரீ, ஃபிக் ட்ரீ வந்து FIGTREE ஃபிக் ட்ரீ. இந்த ஃபிக் ட்ரீ பார்த்தீங்கன்னா அத்தி பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அத்தி பழம் வந்து என்ன பண்ணுது, அத்தி மரத்தில் கிடைக்குது. ஃபிக் ட்ரீ இது வந்து இதோட இந்த பழம் ஸ்வீட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வீட் அண்ட் சாஃப்ட், அது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இட் இஸ் வெரி தின், இது வந்து வெரி தின் ஸ்மால் சீட்ஸ் இன்சைட் ஆஃப் இட்ஸ். இதில் வந்து என்ன பண்ணியிருக்குமா, இதோட இந்த பழத்துக்குள்ளே வந்து சீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து சீட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். த ஃப்ரூட் கேன் பி ஈட்டன் வென் இட் ரைட் அண்ட் ட்ரை, அது என்ன பண்ணுவாங்க, நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீப்பிள் ட்ரீ. நம்ம பீப்பிள் ட்ரீ கூட நம்ம ஸ்கூலில் இருக்குது சில்ட்ரன், நிறைய வந்து பெரிய பெரிய மரங்கள் நம்ம ஸ்கூலில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்கூடாக பார்க்கணுன்னா நம்ம கார்மல் ஸ்கூலில் என்ன பண்ணலாம், நம்ம மரங்களை பார்க்கலாம். அந்த மரம் வந்து எப்படி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வெயில் காலத்துக்கு கூட நல்ல நிழலை தருது இல்லையா? அந்த மாதிரி இந்த பீப்பிள் ட்ரீ வந்து ரொம்ப நமக்கு வெயில் காலத்துலேயும் சரி எல்லா நேரத்துக்கும் வந்து நல்ல காற்றோட்டம், ஆக்சிஜன் சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுன்னா இந்த பீப்பிள் ட்ரீ, அரச மரம் தான். வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த மரத்தை சுற்றி சாமி கும்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி சாமி கும்பிடும்போது நல்ல ஆக்சிஜன் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து இது வந்து போதி மரம் அப்படின்ற மாதிரியும் அந்த அரச மரத்தை சொல்லுவாங்க. பீப்பிள் ட்ரீனா அரச மரம். PEE PAL TREE பீப்பிள் ட்ரீ. இது வந்து அந்த பீப்பிள் ட்ரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பீப்பிள் ட்ரீ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இட் இஸ் நேட்டிவ் டு இந்தியா, இது வந்து நம்ம நேட்டிவ் இந்தியாவில் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ்
போதி ட்ரீ, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் போதி ட்ரீ. இது வந்து போதி மரம் அப்படின்ற மாதிரியும் இந்த மரத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூல்லே இருக்கு, நீங்கள் கண் கூட நல்லா பார்த்துருக்கலாம் சில்ட்ரன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீ, PALM TREE, பாம் ட்ரீ. இந்த பனைமரம் வந்து எப்படி இருக்குமா, இதோட ஓலைகள் வந்து ரொம்ப பெரிய பிக் சைஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த பனையோட நுங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வெயில் காலத்தில் ரொம்ப நல்ல, வெயில் காலத்து வந்து குளிர்ச்சியை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இந்த பனை மரத்தில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீ. நீம் ட்ரீ வந்து NEEMTREE, நீம் ட்ரீ. சில்ட்ரன் நம்ம ஸ்கூலில் கூட இந்த நீம் ட்ரீ இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம் சில்ட்ரன். இந்த நீம் ட்ரீ வந்து இட் இஸ் நேட்டிவ் டு இந்தியா, நம்ம இந்தியாவில் தான் இந்த நீம் ட்ரீ இருக்குது. இட் இஸ் லீஃப் ஃப்ரூட் ஆர் யூஸ் டு மெடிசன். இது வந்து இதோட ஃப்ரூட் இருக்குது இல்லையா, இது பாருங்கள், இதோட வேப்பம் பழம், அது வந்து ரொம்ப எப்படி இருக்கும், ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த வேப்பிலையும் கசப்போடு இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இது வந்து மெடிசனாகவும் யூஸ் ஆகுது, நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தியும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இது வந்து நமக்கு தருது. நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பேனியன் ட்ரீ, BANYANTREE, பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீ மீன்ஸ் ஆலமரம். இந்த ஆலமரத்தில் தான் என்ன இருக்குது, ரொம்ப விழுதுகள்லாம் இருக்குது இல்லையா. இந்த ஆலமரம் வந்து பேனியன் ட்ரீயில் வந்து ரொம்ப வந்து அந்த விழுதுகள்லாம் வந்து, அந்த விழுது கூட நம்ம இந்த ஆலமரம் குச்சி கூட என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் அதோட குச்சி எடுத்து நம்ம பல் தேய்க்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, ப்ரஷ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பேனியன் ட்ரீயில் என்ன பண்ணுவாங்க, அதோ பல்லுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம மவுத்துக்குள்ளே வந்து நிறைய பூச்சிகள் இல்லை நிறைய வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பிளட் வர்றது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இப்போ அந்த ஆழம் விழுது வச்சு என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தையில கூட வாயில் புண்ணு அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆழம் விழுது குச்சியே நமக்கு பல் தேய்க்க கொடுப்பாங்க. அதில் இருக்கிறது எல்லாமே என்ன ஆகிடும், பல் தேய்ச்சோம்னா நல்ல பல்லு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், வாயில் இருக்கிற இந்த புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியதை இந்த பேனியன் ட்ரீ நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பக்கத்தில் மேங்கோ ட்ரீ. மேங்கோ ட்ரீ வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த மேங்கோ ட்ரீயை வந்து நல்லா தெரியும் சில்ட்ரன். இப்போ வந்து நம்ம வெயில் காலத்துலலாம் என்ன பண்ணுவோம், மேங்கோ ட்ரீ தான் நமக்கு மேங்கோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இட் இஸ் த நேஷன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் இந்தியா, இதை வந்து நம்ம நேஷன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் வெரி ஜூசி, மேங்கோ ஃப்ரூட் வெரி ரிச் ஃப்ரூட்ஸ், இட் வெரைட்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நமக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின்ஸும் கிடைக்குது அண்ட் மினரல்ஸும் நமக்கு வந்து கிடைக்குது சில்ட்ரன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், நல்லா மேங்கோ கிடைக்கிற நேரத்தில் வந்து அதை வந்து நம்ம சாப்பிட்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நம்ம கிடைக்கிற மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்டைன் ட்ரீ, PALANTAINTREE, பிளான்டைன் ட்ரீ. இது வந்து இட் இஸ் இது வந்து பனானா ட்ரீ இருக்கு இல்லையா, அதில் ஒரு வகை தான் வந்து பிளான்டைன் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க சில்ட்ரன், இந்த பனானாலாம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில். இந்த பனானா ட்ரீயில் வந்து இட் இஸ் வெரி லெஸ் சுகர், இதில் வந்து சுகர் வந்து நம்மளுக்கு குறைஞ்சி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பனானாஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல உடம்புக்கு நல்லது. இதுதான் பிளான்டைன் ட்ரீலேருந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேமரண்ட் ட்ரீ. டேமரண்ட் ட்ரீ நீங்கள் பார்த்துருப்பீங்க சில்ட்ரன், இந்த டேமரண்ட் ட்ரீயில் வந்து இந்த இதோட ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும். நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த சின்ன குழந்தையில சின்ன இதில் வந்து அந்த காலத்தில் அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போதுல என்ன பண்ணுவோம், நல்லா புளிய மரத்தில் வந்து நிறைய குட்டி குட்டி புளிய காயெல்லாம் விழும், அதை வந்து நிறைய பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணும், அதை எடுத்து சாப்பிடும். அதோட இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புளி டேமரன் வந்து புளிப்பு சுவை வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேருந்து இந்த டேமரன் ட்ரீலேருந்து நம்ம வந்து கிடைக்குது. டேமரன் ட்ரீ, TAMRINDTREE, டேமரன் ட்ரீ. சில்ட்ரன் நீங்கள் எல்லாமே கவனிச்சிங்க, இதில் வந்து ஒரு 10 ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோகோனட் ட்ரீ, தென் ஜாக் ட்ரீ, பீப்பிள் ட்ரீ, பேனியன் ட்ரீ, பாம் ட்ரீ,
neem tree, mango tree, plantain tree, fig tree, tamarind tree. Children, நீங்கள் வந்து trees பற்றி நீங்கள் வந்து உங்கள் டேடிக்டோ உங்கள் மம்மிக்டோ எனி டவுட் இருந்தால் கூட என்ன பண்ணலாம் நீங்கள் அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சில்ட்ரன். டியர் சில்ட்ரன், ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் செஷன். நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி இதை கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன், ஐ ஹாவ் வண்டர்ஃபுல் டே. நீங்கள் வந்து இனி வர நாளில் கூட என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ட்ரீஸ் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஒரு இந்த இலைகள் நம்ம இந்த ட்ரீஸ்லேருந்து நிறைய இலைகள் இருக்குது, அந்த இலைகள் மூலயமா தான் நமக்கு நிறைய இலைகளோடு கூடிய பழங்களை நம்ம என்ன செய்யணும், டெய்லி ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிட்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா, கொய்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கும்போது கூட அவங்க இலையோடு கொடுப்பாங்க. நிறைய சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த இலையோடு இருக்கிறது தான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இலையோடு கூடிய நம்ம பசுமையாக இருக்கிற இந்த இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில்ட்ரன். நல்லா வந்து இந்த ட்ரீஸை பற்றி, ஒவ்வொரு ட்ரீஸை பற்றி நீங்கள் நல்லா ஸ்பெல் பண்ணி நல்லா என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ.